Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரெட் ஆம்லெட் பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து பிரெட் ஆம்லெட்ல வந்து சீஸ் ஆட் பண்ணி பார்த்திருக்கோம். ஏதேதோ ஆட் பண்ணி பார்த்திருக்கோம். புதினா சட்னி ஆட் பண்ணி பார்த்திருக்கோம். போட்டி ஆட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இன்றைக்கி வந்து போட்டி ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து இங்கே திருவிக்கா நகரில் ஃபுட்பால் கிரவுண்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இந்த வீடியோ. பிரெட் ஆம்லெட் வந்து போட்டி போட்டு என்ன டேஸ்ட் இருக்குன்னு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். சரியா? நீங்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன பிரெட் ஆம்பிள் வந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டே குர்ரா, நல்லா நேரம் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுதான் இந்த பிரெட் ஆம்பிள். பார்க்கவே ஒரு ஸ்பைஸியாக இருக்கும் போல. இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பா பா, நாட் டேஸ்ட், நாட் டேஸ்ட். வாயிலேருந்து எச்ச ஊறுது. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. டேஸ்ட்டு டேஸ்ட்டு குறையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் ஆம்லெட் சி, பிரெட் ஆம்லெட் வித் ப்ளஸ் போட்டி, அது சாப்பிட்டு பார்த்தாச்சு. அல்டிமேட் டேஸ்ட்டு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, மட்டன் சூப் இருக்கான், அது குடிக்காமல் விட்டால் எப்படி நல்லா இருக்கு அதில். ஸோ இப்போ மட்டன் சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. வேற பயங்கரமாக இருக்கு. சரி, இப்போது சூப் சாப்பிட்டு பார்க்கலாம். சி, ஓ குடிச்சு பார்க்கலாம். ஆ, தொண்டை கரகரப்பு, உங்களுக்கு நெஞ்சில் கோளாறு, செளி இரும்பல், இது குடித்தா கண்டிப்பாக போகும். நல்லா பெப்பர்லாம் போட்டு தூக்கலாகுது. தொண்டையில் இறங்கினவுடனே அப்படியே ஃப்ரீ ஃப்ரீனஸ்ஸாக இருக்குது. ஓ சூப்பராக நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, பிரெட்டு போட்டி ஃப்ரை. என்னடா பிரெட் போட்டி ஃப்ரைனா எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவர் பிரெட்டெல்லாம் பொறி பொறி ஆக்கி போட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தம்பி தாப்பா, அண்ணா பாதி காணும், சாப்பிட்டியா அண்ணா? எங்கே நிறையா இருக்குங்க இதில், இவன் பாதி சாப்பிட்டுட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கொத்து போடுற நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களே அதே மாதிரி தான் இருக்குது. அதான் முட்டை, பிரெட்டு, போட்டி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி. எப்படின்னா இது உங்களுக்கு சாப்பிடும் போது தான் லைட்டாக நான்வெஜ் மாதிரி தெரியும். பட் இது பார்த்தா வந்து நான்வெஜ் மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா
டேஸ்ட் அருமையாக இருக்குது. இன்னும் சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. நான் வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? என் பேர் சுப்பிரமணியம்மா. சுப்பிரமணியண்ணா, எத்தனை வருஷமாக இந்த கடையை வச்சுருக்கீங்கண்ணா? 20 வருஷமாக இருக்குமா? 20 வருஷமாக இருக்கா? 20 வருஷமாக கடை வச்சுருக்கீங்க. சரி, என்ன டைமிங்ண்ணா இது? சங்காலம் 6 மணி to 11 மணி வரும், நைட்டு 11 மணி வரும். சங்காலம் 6 மணி to 11 மணி. சரிங்கண்ணா, இந்த கடையோட அட்ரஸ் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு. திருவிழா பல்லவன் சாலை, விளையாட்டு மைதானம் ஆப்போசிட்டில். விளையாட்டு மைதானம் ஆப்போசிட்டில். ஆமாம் ஆமாம், எதிர க்ரௌண்டு ஓரமாக இருக்கும். சார், நான் எங்களுக்கு வீடியோ எடுத்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது 3 டிஷ்ஷு சாப்பிட்டோம். 3 டிஷ்ஷுமே அருமையாக இருந்தது. சண்டே வந்து அருமையாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். எப்படி சொன்னீங்கன்னா, 100 ரூபாய் இருந்தால் போதும், இந்த 3 டிஷ்ஷுமே அழகாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நான்வெஜ் லவ்வர் யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து வேறு லெவலாக இருக்கும். அந்தமாரி இருக்குது டிஷ்ஷு. பசங்க, சின்ன சின்ன பசங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டி விட்டுருந்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க எல்லாருமே. இப்போ இந்த கடைக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு கடையில் உங்களை வந்து திருப்பி மீண்டும் சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது விஜய் சாதிக்கு.